ஆற்றில் அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி ஆற்றில் அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி என்னையே துரத்துன்ன மனசையே வருத்துன்ன உனக்கு நான் ஒருத்தன்னா எப்பவும் இருப்பன்னா அடி அச்சாரம் போடாம ஆடுதடி லோலாக்கு பொங்கழுத்து ஏ ஆடுது உன் பொன்னுடம்பு என் வாடுது பொங்கழுத்து ஏ ஆடுது உன் பொன்னுடம்பு என் வாடுது அத்தில் அன்ன கிளி பேச்சினி மஞ்ச குழி ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி முத்து வணக்கம்மா வணக்கம் இங்க யாரோ பாட்டு பாடுன மாதிரி பாடுனது உங்க குரல் மாதிரி இருந்ததே என் குரல் மாதிரியா சிவ சிவா லோலாக்கு பல்லாக்கு இந்த மாதிரி பாடலன்னா நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பூ கொண்டு போயிட்டு இருந்தேன் ஆஞ்சநேயர் கோயிலா இங்க எங்க இருக்கு ஐயோ நீங்க பார்த்ததே இல்லையா அங்கே 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 இங்கயா அங்கே 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 பாருங்க இங்கே அங்கே 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 எனக்கு தெரிஞ்சு இங்க ஓ ஈஸ்வரா தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா பாக்குறா பார்த்து பேசுறாளா பேசுறா பேசி சிரிக்கிறாளா சிரிக்கிறா ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே உன்னை காதலிக்கிறேன் ஏதாவது சொல்றாளா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே அண்ணனே நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க வேண்டா அண்ணே தலைவா வேண்டா மாமனிதரே வேண்டா முத்தே அண்ணே வேண்டா நீ கோவிக்காத நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான் எனக்கே ஒரு தடவை சொல்லியிருக்கானே சொல்றா என்ன நீ அந்த தேவி அடையும் அவ்வளவுதானே ஆமா வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும் புடிச்சிட்ட ஐடியா நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன் இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன் ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன் நேர தேவியான வீட்டுக்கு போறேன் கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா என்னை பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நினைஞ்சு வந்து நிற்கிறேன் உடம்புக்கு என்ன ஆவுறது அசடு அசடு அப்படின்னு கேக்குறா என்னங்க இது இப்படி தொப்பலா நினைஞ்சு வந்திருக்கேன் உடம்புக்கு என்ன ஆகுறது அசடு அதுக்கு நீ என்ன சொல்லுவ காலையில நாலு மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இருந்து சாதகம் செஞ்சிருக்கே அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும் அப்பா எங்கேன்னு கேக்குறேன் அதுக்கு அவ அச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவன் நீடாம்பகுளம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா அச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட நம்ம நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும் சத்த உக்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா அச்சோ இப்படி நினைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் என்ன பிடிக்கும் சத்த உட்காருங்க உட்காருங்க அவ முந்தானை எடுத்து என் தலைய தொடப்பா அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன் மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன் அதுக்கப்புறம் அஜாங்கு சக்கு சசக்கு சக்கு ஜாங்கு சக்கு சா 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 How is it? Super!
அச்சச்சோ என்னங்க இது இப்படி தொப்பல நினைச்சு வந்திருக்கே உடம்புக்கு என்ன ஆகுறது ஆசிட ஆசிட ஐயோ நம்ம நினைச்சு வரையில நடக்குதே காலையில நாலு மணில இருந்து ராத்திரி கழுத்து வைக்க இருக்கு சாதகம் செஞ்சிருக்கேன் அது அப்படியே உங்க அப்பா கிட்ட பாடி காட்டும் அப்பா எங்க அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே அவர் நீடாமங்கல நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு என்ன போயிருக்கார் என்னது நான் சொன்ன பேர் அப்படியே சொல்றா அச்சச்சோ இப்படி நனஞ்ச தலையோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும் செத்த உட்காருங்க எங்க இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா என் முந்தானை எடுத்து உங்க தலையை துடைப்பேன் அந்த நேரம் பார்த்து உங்க பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து என் ஜாக்கெட்ல போடுவேன் மீன் உள்ள துடிக்க நான் வெளியில துடிக்க தொள்ளி வந்து உங்களை கட்டிப்பேன் அப்ப நீங்க என்ன அப்படி How is it? Super, illa? சங்கீதங்கிறது சாட்சாத் சரஸ்வதி தேவி கேவலம் ஒரு பொண்ணு அடையிறதுக்காக சரஸ்வதி தேவிக்கே துரோகம் பண்ணிட்டோம் சங்கீதம் கத்துக்கிறேன்னு போய் சொல்லி என்னையும் எங்க அப்பாவையும் ஏமாத்தி இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சு நீங்க இங்க சேரத்துக்கு என்ன காரணம் உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசும்போதே நான் கேட்டேன் தனக்கு ஒரு நல்ல சிஷியம் கிடைச்சிட்டாரேன்னு எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா அவர் திரும்பவும் பாட ஆரம்பிச்சதே நீங்க இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனா நீங்களும் இப்ப ஏற்பட்டவன தெரிஞ்சா எங்க அப்பா சங்கீதத்தையே வெறுத்துருவார் பாடுறதையே நிறுத்திடுவார் மாதா பிதா குரு மூணு பேரும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவா இந்த மூணு பேரையும் துன்புறுத்துறவாளுக்கு உலகத்துல எந்த இன்பமும் கிடைக்காது நீங்க உண்மையான மனுஷனா இருந்தா எங்க அப்பாவுக்காகவாவது நீங்க ஆரம்பிச்ச இந்த சாதகத்தை தொடர்ந்து முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஆத்து பக்கமே வராதே என் மூஞ்சிலையும் முடிக்காதே சீக்கிரமா கத்துக்கிட்டு இருக்க முடியாது இனிமே உன்னுடைய சாதனை எல்லாம் நீ பண்ற சாதகத்துலதான் இருக்கு எனக்கு நிச்சயமா தெரியும் ஒரு நாள் உன்னை பார்த்து இந்த தமிழ்நாடையே பெருமைப்படும் நீ நன்னா இருக்கணும் தீர்காயுஷ்மான் பவா
சாதகத்தை முடிச்சிட்டு மூஞ்சில முடிக்காம போயிடுன்னு சொன்னீங்க. நான் சாதகத்தை முடிச்சிட்டேன். உங்க அப்பா வேலையை பாராட்டு வாங்கிட்டேன். உங்க மூஞ்சில முடிக்காம நான் போயிடுறேன். நான் போறதுக்கு முன்னால என் மனசுல என்ன இருக்கோ நான் சொல்லிடுறேன். அதை ஏத்துக்கிறதோ ஏத்துக்காததோ உங்க விருப்பம். உங்க வழக்குக்கோ உடம்புக்கோ ஆசைப்படும் தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு நான் கார்த்திக் தீபத்தை முதல்ல நான் பார்த்தேனோ அன்னைக்கே நீங்க தான் என் வாழ்க்கை துணைவனு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் விளையாட்டு புத்தியால சரியா சொல்ல தெரியல. அது விதத்தை நல்லதா போச்சு. நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. ஒன்று மட்டும் சொல்றேங்க, இந்த முத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவனுக்கு மனைவியும் ஒருத்தி இருந்தா அது நீங்க தாங்க. என் மனசு இருக்கு நான் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவசரப்படி எப்போ இதை சொல்லாதீங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இங்கே வரேன். நீங்கள் என்ன விரும்புனா இந்த மலை கோயில் வாசலில் ஒரு விளக்கேற்றி வைங்க. அதை நான் வர்றேன். விளக்கு இருந்தால் நான் ரொம்ப கொடுத்து வச்சோங்க. விளக்கு இல்லைன்னா நான் கொடுத்து வச்சு தவளுதான் என் வழியில் நான் போயிடுறேன். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நான் குறிக்கிட மாட்டேன். வர்றேங்க. ஏண்டி ஓடுற கோயில புடிச்சேன்னு பாக்கியா? சாமி கிட்ட பூ போட்டு கேட்டேன், உத்தரவு வந்துச்சு, உன்னை அனுப்பிக்கலாம். சாமி உத்தரவு மீறக்கூடாது. முருகா 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 முருகா. தப்பு என்ன, கோயில் அடிச்சுட்டே பாக்குறியா? சாமி பூ போட்டு கேட்ட, உத்தரவு வந்தது, உன்னை முடிச்சிடலாம். சாமி உத்தரவு மீறக்கூடாது. How is it? முறையா நீங்க கழுத்துல தாலி கட்டுறது, இது அப்படியே என் கழுத்துல இருக்கு.